எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரியுமா. நீங்க பாக்குற இந்த சேனல் பேரு கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பிரிடிக்ஷன் பத்தி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கிறவங்க பிடிசி யூஸ் சேட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டே டைம் ஃபேம் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? டே டைம் ஃபேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16,829 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நம்ம நினச்ச மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது. ஸோ அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லோ வந்து 16,700 வந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் $16,700 வந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சின்னதாக வந்து கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குங்க, ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து என்ன நினச்சி அதாவது என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 16,500 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நோக்கி தாங்க இப்போ ப்ரைஸ் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? ஃபர்தராக வந்து வரப்போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கடந்த பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கடந்த 6 கேண்டலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 16,000 இந்த கேண்டலை விட்டுலாம். ஸோ 16,764 16,890 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகினிருக்கு. அதாவது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டலுக்கு பார்த்தீங்களா இந்த கேண்டலோட ஹையோ லோவோ, அதாவது இந்த கேண்டலோட ஹையோ லோக்குள்ளே தான் ப்ரைஸ் என்னென்ன இருக்கு ட்ராவல் ஆயின்னு இருக்கு, அதாவது கன்சல்டேட் ஆயின்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்குங்களா, கீழே வந்து மேலே வந்து கரெக்டாக இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து, அதாவது 16,900 16,950 இந்த ரேஞ்சுக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் ஃபால், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து அப்படியே 16,900 போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அதை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 16,500 வருமா அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குறதுன்னா இந்த லோவை கண்டிப்பான முறையில் வந்து தொடும், அதாவது 16,700 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த லோ பக்கத்துலேயோ இல்லைன்னா இந்த லோ ஏரியாவுக்கும் போது நம்மளுக்கு 16,750 அதாவது 16,900 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 16,950 இந்த ரேஞ்சுக்கும் மினிமம் வரும். அப்படின்னா இப்போ 500 வராதாப்பா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ 500 வரும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்கும் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல 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 நம்மளுக்கு இந்த 500 ரேஞ்சுக்கும் வரும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு பம்ப் அதுக்கப்புறம் ஒரு டம்ப், ஓகேங்களா? அதுதான் பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ அது ஏன் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு, நம்ம நேற்றையே சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு ஒரு புல் பேக் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால். ஸோ இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு புல் பேக் முடிச்சிட்ட பிறகு அப்புறம் வந்து ஒரு ஃபால், அப்போ இந்த லோ வந்து கட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிடிசியோட இன்னைக்கேயான நிலவரம், ஓகேங்களா? ஸோ பிடிசி வந்து ஒரு பம்ப் அண்ட் டம்ப் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஒரு பேட்டர்னுக்கு, ஒரு பம்ப் அண்ட் டம்ப், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க. ஸோ ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் இந்த அனாலிசிஸையும் வச்சுட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எதுன்னு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மொட்டையாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட்டை போட்டு இந்த இடத்துல ஒரு லாங்கை போட்டுற இது எடுத்துடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்க தெரியணும், ஓகேங்களா? சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணால் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரைட், ஓகேங்க. ஸோ டிஎக்ஸ்ஐ ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ டிஎக்ஸ்ஐ என்ன நடந்துருக்குது அப்படின்றது, ஸோ டிஎக்ஸ்ஐ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சிடிஎக்ஸ்ஐ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ஐ என்ன என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ்ஐ பொறுத்தவரைக்கும் அப்படியே லைட்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ட், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட், அதாவது என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டாக வந்து இல்லைங்களா, பிரேக் டவுன் வந்து இல்லைங்களா, அதுக்காக ஒரு ரீடெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபால் மறுபடியும், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எப்படின்றது டிஎக்ஸ்ஐ எந்த லெவலுக்கு வரப்போகுதுன்றது பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியம் பார்த்துலாங்க. இத்தீரியம் 1,200 1,250 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தால் கரெக்டாக வந்திருக்குங்க, மார்க்கெட்டு வந்திருக்கு,
ஓகேங்களா. ஸோ 1000 நான் நேற்று ஆக்சுவலாக இதை எவ்வளோன்னு பார்க்கல. ஸோ லோ எவ்வளோ வந்ததுன்னா 1218க்கும் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தீரியம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1200 அதாவது 1200 ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ நேற்று வந்தது பார்த்தீங்கன்னா 1218க்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் கூட ஒரு ரவுண்டு வந்து கீழே வரும், 1200-1150க்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. இத்தீரியம் நாங்கள் பிடிசி ஃபாலோ ஆட்டோமேட்டிக்காக இவனை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அதான் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்களே உதவ ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.